ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அதில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை, கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10-12 சிகப்பு மிளகாய், ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை, பொரிச்ச பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் ஒரு 2-3 பல் பூண்டும் வச்சு அரைச்சிங்கன்னா பருப்பு பொடியும் தயார். நெய்யோடையோ இல்லை நல்லெண்ணெயோடையோ சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 15-20 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட கையில் கொடுத்து அனுப்பலாம். கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் போட்டு அதையும் நல்லா செவக்க தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு இந்த தோலோடு இருந்தது அப்படின்னா இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 சிகப்பு மிளகாயை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா இதுவும் வறுபட்டுரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயம், பொரித்த பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கைப்பிடி வல்லாரை இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட இதை கையில் கொடுத்து அனுப்பலாம். இந்த மிளகாய் பொடி நம்ம மெமரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வல்லாரை மூளைக்கு அவ்வளவு நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மூளை வந்து நல்லா வேலை பார்க்கும், படித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். இதை ஒரு தடவை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வெளியிலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எந்த பொடி செய்கிறதுனாலும் முதல்ல மிளகாயை போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற பொருட்களை சேர்த்திங்கன்னா உங்களோட பொடி வந்து நல்ல பிரைட் கலரில் இருக்கும். இப்போ நம்மளோட வல்லாரை பொடி அல்லது வல்லாரை இட்லி மிளகாய் பொடி தயார். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வானிலையில் காய வச்சு கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 3/4 வறுபடுறப்ப இதில் ஒரு 8 சிகப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் செய்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சலசலன் சத்தம் கேட்டு வறுப்பட்ட உடனே இதை எடுத்து நல்லா ஆற வைங்க. ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சு ஒரு சின்ன சொல புளியையும் போட்டு நல்லா வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே விடாமல் 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காயை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறதோட கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கருவேப்பிலை பொடி தயார். இப்போ நம்மளோட கருவேப்பிலை பொடியும் தயார். ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் வெளியில் இந்த பொடி நல்லாவே இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால 10 நாளுக்கு மேலே வச்சுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வானலியில் நல்லா காய வைங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கொள்ளை போட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட உங்கள் கார அளவுக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன பீஸ் பொரித்த பெருங்காயம், தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா கலந்து நல்லா இது கூல் ஆன உடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் வெயிட் நல்லா குறைய ஆரம்பிக்கும், கெட்ட கொழுப்பை இது நல்லா அகற்றிடும். இப்போது நம்மளோட கொள்ளு பொடி தயார். இது ஒரு மாதம் வரைக்கும் வெளியிலேயே நல்லாவே இருக்கும். இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நிறைய நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.